வணக்கம், வெல்கம் டு ஸ்பைசி குக்கிங். இன்றைக்கி நம்ம ஆனியன் போண்டா எப்படி போடலான்னு பார்க்கலாங்க. ஆனியன் போண்டா போடுறதுக்கு ஒரு பவுனில் நான் இன்றைக்கி 200 கிராம் கடலை மாவு எடுத்துக்கிறேன். இதில் ஆனியன் வந்து நான் 2 பெரிய ஆனியன் சின்னதாக கட் பண்ணி வச்சதையும் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை இதுலேயே சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு இன்றைக்கி நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மிளகாய்த்தூள் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு சோடா உப்பு நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் போண்டா வந்து நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுடலாங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நம்ம போண்டா மாவு பதத்துக்கு இதை கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போண்டாவுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு பேனில் ஆயில் தேவையான அளவுக்கு விட்டுட்டு அது நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போண்டாவை போட்டு எடுத்துக்கலாம். லைட்டாக அப்பப்போ இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. அதிகபட்சம் 1 மினிட் தான் ஆகுங்க இது குக் ஆகிறதுக்கு. பாருங்க, இப்போ போண்டா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆனியன் போண்டா செய்யறதுக்கு 5 to 10 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டீ போடுற சமயத்தில் ஈஸியாக இந்த போண்டா ரெடி ஆகிடும். நீங்களும் இந்த போண்டாவை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.